மணிகண்டன் இது மட்டும்தான் இருக்கு உங்களுக்கு, வேற எங்கேயுமே அல்ல. ஆர் இப்படி ஃபுல்லா வெட்லேண்ட்னாலே ரிஸ்க். இது வெட்லேண்டா ட்ரைலேண்ட்? இது மட்டும் ட்ரைலேண்ட் சார். இந்த போர்ஷன் ட்ரைலேண்ட், இந்த போர்ஷன் வெட்லேண்ட். இது அன்அஃபிஷியலா குத்தகையில இருக்கா? தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து இந்த மாவட்டங்கள், புதிய மாவட்டங்கள் அறிவிப்பில் குறிப்பாக இந்த தென்காசி மாவட்டத்தில் மாஸ்டர் பிளான் காம்ப்ளெக்ஸ் எந்த இடத்துல அமைக்கணுங்கிறதுக்காக நம்ம அமைதிக்குரிய கலெக்டர் திருநெல்வேலி, அதே மாதிரி ஸ்பெஷல் ஆஃபீஸர் தென்காசியோடு சேர்ந்து, மாவட்ட வருவாய் அலுவலர், அனைத்து டீம்ஸையும் சேர்ந்து, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துக்கு சில ப்ளஸ் இருக்குது, சில மைனஸஸ் இருக்குது, அதை அனைத்தையும் நம்ம கண்காணிச்சுட்டு அதுக்கு அடிப்படையில் நம்ம மாவட்ட ஆட்சியரோடையும் ஸ்பெஷல் ஆஃபீஸரோடையும் வந்து அரசுக்கு ரிப்போர்ட் அனுப்பி மண் முதலமைச்சருக்கு கொள்கை அளவில் நாங்கள் ஒரு இடத்தை தேர்வு செய்யறதுக்கான அந்த பணி இன்றைக்கி செஞ்சுருக்கோம். இது என்னோட முதல் கருத்து. இன்னொன்று என்னென்னா, நம்மளோட தொடர்ந்து மூன்று நாளாக இந்த கயார் புயலை அடித்து சில போட்டுகள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து 73 மீனவர்கள் காணாமல் போயிருக்காங்க. மல்டி டே பல நாட்கள் வந்து இந்த அரபிக்கடலில் போய் பண்ணுவாங்கன்னு சொல்கிறது. அதில் ஒரு நல்ல செய்தி என்றாலும், நம்ம அந்த கோஸ்ட்கார்டு மூலமாக அவங்க ஏர் போனால் இந்த 6 படகுகளையும், 5 வந்து வெள்ளவிழா, அப்புறம் இன்னொன்று மேல் மண்டலம், இந்த 2 போட்ஸும் டோட்டலி ஒரு 73 பேர், இந்த 6 போட்ஸையும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணி, மதிப்புரிய திரு சமீர் அண்ணையஸ் கமிஷனர் ஃபிஷரிஸும் அந்த கிராமத்துக்கு போயிருக்காங்க. அந்த போட்ஸையும் நம்ம ஒரு அரபி கடலில் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், பாதுகாப்பாக இருக்காங்கிற ரெண்டாவது நல்ல செய்திங்க. மூன்றாவது வந்து அண்மையில் நடத்தக்கூடிய விபத்து, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த போர்வெல் விபத்து மட்டும் இல்லாமல் இப்போ மழைக்காலங்களில் டக்குன்னு நம்ம நதியில் சில பேர் விழுந்துடுறாங்க, செல்ஃபி எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம இடர்கள் மட்டும் இல்லாமல் விபத்தை தவிர்ப்பதற்கு பொதுமக்களோட இணைந்து மனு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன ஆணையிட்டிருக்காங்கன்னாக்க, மனு வருவாய்த்துறை அமைச்சர் எல்லாரும் சேர்ந்து கரெக்டாக நம்ம வந்து பொதுமக்களை இந்த அவங்களுக்கு சுற்றியுள்ள ஆபத்துகள் என்னென்ன, அதே மாதிரி இடர்களில் தன்னை தற்காப்பது எப்படி, ஒரு வந்து லைட்னிங் வந்ததுன்னா என்ன பண்ணோம், இடி மின்னல் தாக்கினா என்ன பண்ணோம், வெள்ளம் வந்தால் என்ன பண்ணோம், புயல் வந்தால் என்ன பண்ணோம், நம்மளை சுற்றி காட்டுப்பகுதி இருந்தால் என்ன பண்ணோம், தண்ணிகள் பல வகையில் நம்ம வந்து குளங்கள் இருக்கலாம், குட்டைகள் இருக்கலாம், சேனல்கள் இருக்கலாம், சாக்கடைகள் இருக்கலாம்,
அந்த மாதிரி உள்ள இதெல்லாம் இருக்கும்பொழுது தன்னை தற்காப்பதற்கு அதே மாதிரி விழிப்புணர்வோட அரசில் வந்து நம்ம விஏஓ பிடிஓ அதே மாதிரி பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வேளாண் துறை அதிகாரிகள் அனைவரும் நம்ம இதில் கண்காணித்து வந்தால் கூட அந்த விழிப்புணர்வோடு இதை தற்காப்புறதுக்கான நடைமுறை என்ன, அதில் ஃபயர் ரெஸ்கியூ சர்வீசஸ் எஸ்டிஎம்ஏ என்டிஎம்ஏ மட்டும் இல்லாமல் நம்மளோட தொண்டு நிறுவனங்கள் ரெட் கிராஸ் போன்ற அந்தந்த பகுதி தொண்டு நிறுவனங்களை அனைத்து இணைந்து ஒரு தொடர்ந்து அனைத்து மாவட்டங்களையும் திங்கட்கிழமை மதுரையில் தொடங்கி அதுக்கு அடுத்தபடியாக திருச்சி அதுக்கு அடுத்தபடியாக சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் போன்ற அனைத்து மாவட்டங்களையும் இது நடைபெற இருக்கிறது என்ற செய்தியும் உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன்.